வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான வான்கோழி குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். வான்கோழி குழம்பு சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த விழாக்காலங்களில் வான்கோழி எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். நீங்கள் அதனால் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கால் டீஸ்பூன் சோம்பு, 5 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 10-12 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வான்கோழி 1/2 கிலோ. இந்த வான்கோழியை நல்லா கழுவிட்டு மஞ்சள்தூள் போட்டு நான் பரட்டி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டலாம். அதுக்கப்புறம் பூண்டையும் தோலை உரித்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி வச்சிடலாம். தண்ணி இல்லாமல் நமக்கு 1 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சிடலாம். தக்காளியும் இப்படி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிடலாம். நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிட்டோம், இது ரெடியாக இருக்குது. நம்ம இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துடலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த வான்கோழி வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம கடாயில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அது வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், எல்லாம் அடிபிடிச்சிரும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயத்தோட. நெக்ஸ்ட் இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி சேர்ப்போம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தக்காளியிலேருந்து நல்லா பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம தக்காளியை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், நான் அடிபிடிக்காமல் இருக்கும். நல்லா தக்காளி குழஞ்சி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி ஈஸியாக ஃப்ரை ஆயிரும், கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கரம் மசாலா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போனாலும் உங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய செஞ்சு வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ட்ரை ஸ்பூனை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது கெட்டு போகாது, ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம வான்கோழி சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி இதில் மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கோம், அது சேர்த்துடலாம் உள்ள. இது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது கிட்டப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் வெங்காயம் தக்காளியோட. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு குழம்போட பதம் எப்படி வேணுமோ அதுக்கேற்றப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா திக்காட்டு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கூடுதலாக கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா ஆயிலாக மேலே தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு திக்காக குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கொதிக்க விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த பதம் ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான வான்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. இதை நம்ம சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த சேனல்லேருந்து உங்கள் மெயிலுக்கு ஃப்ரீயாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.